வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகாரங்களை பயன்படுத்தி விமர்சகர்களை பழிவாங்குவதில் ஜனாதிபதி கவனம் செலுத்தக்கூடாது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அழைப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளேன். எதிர்கட்சி தலைவர் சாஜித் ஜனாதிபதிக்கு கடிதம். ரணில் ராஜபக்ச அரசாங்கத்தில் தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் பங்களியாது. அனுரகுமார தீசாநாயக்க. கோட்டபாய ராஜபக்ச விரட்டி அடிக்கப்பட்டமைக்கான மூல காரணம் இதுதான். வெளிப்பட்ட தகவல். ரணிலின் கருத்துக்கு உடன்படுகின்றேன். கார்சடி சில்வா பகிரங்கம். சீன உளவு கப்பலால் இந்தியாவுக்கு ஆபத்து. வாய்கோ 11 படகுகளில் அபாயகர பயணம். பிரித்தானியாவுக்குள் நுழைந்த 700 குடியேறிகள். 106 பதக்கங்களுடன் ஆஸ்திரேலியா தொடர்ந்தும் முதல் இடம். மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறலை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தி மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்களே ராஜபக்சாக்களின் ராஜினாமாவுக்கு வழிவகுத்தது என்று சொல்லப்படுகிறது. எனவே புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டுமே தவிர அவசர கால நிலையின் மூலமான அதிகாரங்களை பயன்படுத்தி விமர்சகர்களை பழிவாங்குவதில் கவனம் செலுத்தக்கூடாது என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் தீவிரமடைந்த பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அதற்கு உரியவாறான தீர்வை வழங்க வேண்டும் என்றும் முறையற்ற பொருளாதார நிர்வாகத்தையும் தவறான தீர்மானங்களையும் மேற்கொண்டு ஆட்சியாளர்கள் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தி கடந்த 4 மாத காலமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த மக்களின் தன்னெழுச்சி போராட்டங்களை தொடர்ந்து தற்போது நாட்டில் பல்வேறு அரசியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இருப்பினும் அப்போராட்டங்களின் முன்னரங்கில் நின்று இயங்கிய செயற்பாட்டாளர்கள் பலர் போலீசாரால் கைது செய்யப்பட்டும் தேடப்பட்டும் வருகின்ற பின்னணியில் இது குறித்து தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கும் பதிவிலேயே மீனாட்சி கங்குலி மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்கள் ஏற்கனவே இடம்பெற்று உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறலை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தும் வகையில் அமைந்துள்ளன. அந்த வலுவான கோரிக்கையே மிகவும் உயர்மட்டத்தில் இருந்து ராஜபக்சே ராஜினாமா செய்வதற்கு வழிவகுத்தது. எனவே அவர்களை வெற்றி கண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களின் உரிமைகளை உறுதி செய்ய வேண்டுமே தவிர விமர்சகர்களை அமைதிப்படுத்துவதற்காக அவசர காலநிலை பிரகடனத்தின் கீழான அதிகாரங்களை பயன்படுத்தி பழிவாங்குதலில் கவனம் செலுத்தக்கூடாது என்று அவர் அப்பதிவில் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 19வது திருத்தம் மற்றும் பாராளுமன்ற கண்காணிப்பு குழு முறைமையை மீள அறிமுகப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருப்பதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஊடாக தெரியப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களினால் ஜூலை 29 நாள் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான கலந்துரையாடல்களுக்கு அழைப்பு விடுத்து கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ஜனாதிபதியால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள குறித்த கடிதத்துக்கான பதில் கடிதத்திலேயே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போது எமது தாய் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார அரசியல் மற்றும் சமூக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக முன்னெடுக்க வேண்டியுள்ளது. அதனை கருத்தில் கொண்டு 19வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் பாராளுமன்ற கண்காணிப்பு முறைமையை மீண்டும் நடைமுறைப்படுத்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக உங்களால் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பினை ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் கூட்டணி ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சர்வகட்சி அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுக்கவில்லை. மாறாக ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ரணில் ராஜபக்ச அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கோருகின்றார். இவ்வாறான அரசாங்கத்தில் தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் பங்காளியாகாது என்று அதன் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை பிரகடன உரையில் புதிதாக எந்தவொரு விடயமும் உள்ளடக்கப்படவில்லை. இந்த உரையானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருக்கு எதிராகவே ஆற்றிய உரையாகவே அமைந்துள்ளது. காரணம், நாடியின் நிலைமையை அடைவதற்கு காரணமானவர்களில் இவரும் ஒரு பிரதான நபராவார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பதவி விலகியவுடனேயே நாம்
நாம் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்குமாறு கோரிக்கை விடுத்தோம். ஆனால் எமது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. மாறாக ராஜபக்சாக்களின் ஆதரவுடன் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை அமைத்தார். தற்போது அவரால் அமைக்கப்பட்டுள்ள அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். ரணில் ராஜபக்ச அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கவோ அல்லது அந்த அரசாங்கத்தின் பங்காளியாவதற்கோ நாம் விரும்பவில்லை. சர்வகட்சி அரசாங்கம் என்பது அனைத்து கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும், உறுப்பினர்கள் அமைச்சரவையில் அங்கத்துவம் வகிப்பதும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரதமர் தலைமையிலானதாகும். ஆனால் தற்போது அரசாங்கம் அவ்வாறானது இல்லை. அத்தோடு பிரசன்ன ரணதுங்க மற்றும் நிமல்ஸ்ரீ பாலடி சில்வா போன்ற லஞ்ச குற்றச்சாட்டுகள் காணப்படும் அமைச்சர்கள் அற்ற தூய்மையான அமைச்சரவையை அவர் ஸ்தாபிக்க வேண்டும். அதனை விடுத்து ஒருவர் ஒருவரை பாதுகாத்துக் கொள்ளும் ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு எம்மால் ஒத்துழைப்பு வழங்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். பொதியன பெரமுன கட்சிக்குள் ஜனநாயகம் இல்லை என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்த குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை நீதியான தேர்தலுக்கான கண்காணிப்பு குழு மற்றும் தேர்தல் ஆணைக்குழு என்பன இணைந்து முன்னெடுத்த தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான கலந்துரையாடல் கொழும்பு இலங்கை மன்றோர் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், பொதியன பெரமுன கட்சியின் முக்கியஸ்தர்கள் திமிர்த்தனமான போக்குடையவர்கள், மற்றவர்களின் கருத்தை மதிக்க மாட்டார்கள். அதன் காரணமாகத்தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி விரட்டியடிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தினால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி பதவிக்கு வந்துள்ளார். அனைத்துக்கும் காரணம் பொதியன பெரமுன கட்சிக்குள் ஜனநாயகம் இன்மைதான். யாருடைய கருத்துக்களுக்கும் அங்கு மரியாதை இல்லை. இது குறித்து என் கட்சிக்காரர்களுடன் நான் கருத்து பரிமாறிக்கொள்வதும் இல்லை, பரிமாறிக்கொள்வதில் பலனும் இல்லை எனவும் கூறியுள்ளார். இன்று அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை உரையை ஆமோதிப்பதாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தெரிவித்திருக்கின்றார். இலங்கையை ஏற்றுமதி சார்ந்த போட்டி சமூக சந்தை பொருளாதாரமாக அபிவிருத்தி செய்வது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க கருத்துடன் தாம் உடன்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ட்விட்டர் பதிவொன்றை வெளியிட்டுள்ள ஹர்ஷடி சில்வா இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொது வேலை திட்டத்தில் புதிய இலங்கையை உருவாக்குவதற்கு, குறிப்பாக சர்வகட்சி அல்லது பல கட்சிகளை கொண்டு அரசாங்கத்தை அமைப்பதற்கு குறிப்பிட்ட காலத்திற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நெருக்கடி நிலைமைக்கு உதவும் வகையில் 13 மில்லியன் கரோன் நிதி உதவியை வழங்குவதாக நோர்வே அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள உணவு மற்றும் போசாக்கு நெருக்கடி குறித்து நோர்வே கவலை கொண்டிருப்பதாகவும் நோர்வே வெளிவிவகார அமைச்சர் என்னிகன் குயிட் பெல்ட் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள உணவு மற்றும் ஊட்டச்சத்து நெருக்கடி, கடுமையான மனிதாபிமான சூழ்நிலை பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடுமையான தேவைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் நோர்வே 13 மில்லியன் கரோனை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமன்றி விரைவான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் எதிர்வரும் மாதங்களில் இலங்கையின் நிலைமை மேலும் மோசமாகிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை மனிதாபிமான பதில் திட்டத்தை உருவாக்கியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கமைய பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை இலக்காக கொண்ட உலக உணவு திட்டத்திற்கு 5 மில்லியன் கரோன்களையும் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியத்திற்கும் சனத்தொகை அமைப்புகளுக்கும் 8 மில்லியன் கரோன்களையும் நோர்வே வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறைகளை எதிர்த்து போராடுவதற்கும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கும் நோர்வே முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சைகளின் பரிந்துரைகள் எதிர்வரும் வாரங்களில் வெளிவர இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சைக்கான பரிந்துரைகள் இதுவரை வெளியாகாத நிலையில் பரீட்சைகள் நிறைவடைந்து 6 மாதங்கள் அளவில் கடந்துவிட்டது. இந்நிலையில் உயர்தர பரீட்சைகளுக்கான பரீட்சைகளை எதிர்வரும் 15ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பரீட்சை திணைக்களத்தின் அதிகாரிகள் ஊடாக உறுதிப்படுத்திக் கொண்ட தகவலை கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த ஊடகங்களுக்கு இன்று அறிவித்துள்ளார். அதே நேரம் இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைகளுக்கும் தற்போது விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களுக்கு ஏற்படும் பொருளாதார நெருக்கடிகளை குறைக்க அரசாங்கமும் மத்திய வங்கியும் நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய வங்கி குறிப்பிட்டிருக்கிறது. தற்போதைய நெருக்கடி மற்றும் அதனால் ஏற்படும் சிரமங்களுக்கு பங்களிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்று வங்கி அமைப்பில் அந்நிய செலாவணி பணப்புழக்கம் இல்லாதது ஆகும். அந்நிய செலாவணி பணப்புழக்கம் இல்லாமையினால் எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய இறக்குமதிகள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கி அமைப்பில் போதுமான அந்நிய செலாவணி பணப்புழக்கத்தை உறுதி செய்வதற்காக ஏற்றுமதி வருமானத்தை ரூபாவாக மாற்ற வேண்டிய தேவையை விதிக்க வேண்டும் என்றும் மத்திய வங்கி கூறியுள்ளது.
மேலும் அந்நிய செலாவணி வெளியேறுவதை தடுக்க அரசாங்கமும் மத்திய வங்கியும் சில இறக்குமதி மற்றும் கட்டண முறைகளில் கட்டுப்பாடுகளை விதித்தல் மற்றும் விளிம்பு தேவைகளை அறிமுகப்படுத்துதல், அதுடன் முறைசாரா அந்நிய செலாவணி சந்தை வழியாக செல்லாமல் முறையான வங்கி அமைப்பில் அந்நிய செலாவணி வருவதை ஊக்குவிப்பது போன்ற நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. இந்த ஒழுங்குமுறை நடவடிக்கைகளின் வெற்றி மற்றும் விரும்பிய முடிவுகளை அடைவதற்கான திறன் ஆகியவை வர்த்தக சமூகம் மற்றும் வங்கி அமைப்புகளின் ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பை பொறுத்தது. எவ்வாறாக இருப்பினும் சில சந்தை பங்கேற்பாளர்கள் இந்த விதிமுறைகளுக்கு முழுமையாக இணங்கவில்லை என்பது இலங்கை மத்திய வங்கியின் கவனத்துக்கு வந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி மேலும் தெரிவித்திருக்கிறது.